ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் அகைன் ஒரு வீடியோ ஃபாஸ்ட்டாக போடுறேன்னா இது வந்து சடனாக வந்திருக்கு பட் வந்து இது எப்போ டேட்டு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே அலௌன்ஸ் பண்ணலை இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் இது யார் யார் விண்ணப்பிக்கலாம் இது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயம் தெரிஞ்சாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்குன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது நிறையா வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்குங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஸோ வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ எழுத படிக்க தெரியாதவங்கன்றது யாருமே கிடையாது இது வந்து தமிழக அரசு வந்து நமக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்கு இதனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இது ஜாப் தான் இது என்னன்னா தமிழ்நாடு அங்கன்வாடியில் கொட்டி கெடுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னே வந்து கவர்மெண்ட் நமக்கு அலௌன்ஸ் பண்ணலை அளவுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து ஜஸ்ட்டு இப்போ அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய நியர்பையில் இருக்கிற அங்கன்வாடியில் அப்பப்போ போய் விசாரிச்சிட்டே இருங்க அப்ளிகேஷன்ஸ் எப்போ வந்தாலுமே உடனே வந்து அதை ஃபில் பண்ணி இம்மிடியேட்டாக அங்கேயே நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஒன்றும் ஹெவியான ஒர்க்கு கிடையாது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் இதனுடைய நிறுவனம் என்னென்னா ஐசிடிஎஸ் அதாவது டிஎன் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியின் பெயர் ஒர்க் ஒர்க்கர் அண்ட் ஹெல்பர் பணியிடங்கள் வேரியஸ் பல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து விரைவில் அலௌன்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட் வந்து தான் சொல்ல போகிறாங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து விண்ணப்ப விண்ண நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் அனுப்பணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிவு செய்வர் வந்து இதுக்கு எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது டைரக்ட் இன்டர்வியூ கிடையாது ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு இது கேட்டகரியில் தான் உங்களை வந்து பணி நியமத்தை பணி அமர்த்தப்படுவார்கள் மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பனையும் அணுகலாம் அங்கன்வாடியில் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னா உள்ளவர்கள் விரைவில் விரைவில் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தகுந்த சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடியோட கல்வி தகுதி நான் சொல்லிட்டேன் அங்கன்வாடி ஒர்க்கர் இதில் நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா அங்கன்வாடி ஒர்க்கர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அங்கன்வாடி மினி ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா டென்த்து ஜஸ்ட்டு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் நீங்கள் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதனுடைய ஃபார்மும் பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம் அதை வந்து எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் இப்போ நான் உங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஷேர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து மனுதாரர் பெயர் உங்களுடைய அப்பா இல்லை கணவரோட பெயர் எழுதணும் அப்புறம் உங்களோட அட்ரஸ் உங்களுடைய பேரூராட்சி நகராட்சி அந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே நார்மலாக ஃபில் பண்ண வேண்டியது தான் அப்புறம் நீங்கள் திருமண ஆனவராக விதவியாக ஆதார் விதவியாக இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் அன்று உங்களுக்கு வந்து வயது இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விதவை ஆதரவற்ற விதவை கணவனால் கைப்பட கைவிடப்பட்டவர் மலைவாழ் மக்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஐ அஞ்சு வருஷம் ஒரு தளர்வு கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தில் அருகில் வசிக்க வேண்டும் ஸோ நேரில் தான் இங்கே இருக்கும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் இருக்க வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அடுத்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந் அதுக்கும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி அணுகி விண்ணப்பிக்கணும் நான் அதுதான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுடைய நியர்பைல அங்கன்வாடி இருந்தால் அடிக்கடிக்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க ஏன்னா நிறைய வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டை இவங்க அனவுன்ஸ் பண்ணலை அங்கே ஃபார்ம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இமீடியேட்டாக வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சடனாக அவங்க கொடுக்க சொன்னாலும் கொடுத்து வைங்க இது ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா டிஸ்ட்ரிக்டுமே தான் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு உங்களோட அங்கன்வாடியில் போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க மேலும் பலத்தாக அவங்க சொல்லுவாங்க ஸோ யூஸ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ